திரு கனகராஜ், இங்க தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசு சிதம்பரத்தை கண்டு அஞ்சுகிறது. நேற்றைக்கு கூட நீதிமன்ற வளாகத்தில் 5% அவர் கை காட்டியது. இதுவரைக்கும் 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜிடிபியினுடைய சரிவை அவர் மேற்கோள் காட்டினார். இந்த அச்சம் தான் அவரை தொடர்ந்து உள்ளவே வச்சிருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கறத எப்படி பார்க்கிறீங்க? அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நண்பர் நாராயணன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அக்யூஸ்டுன்னு சொன்னாரு. பட் இந்தியாவினுடைய வரலாற்றில் சுதேசி பேசிக்கிட்டு டாலரில் எனக்கு லஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போய் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் இருந்தார். எனவே நீங்கள் சிதம்பரத்தை பற்றி பேசும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியெல்லாம் நாங்கள் புனிதர் அப்படின்னு பிஜேபி சொல்ல முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் நீதிமன்றமோ அல்லது மற்ற அமைப்புகளோ சீர்குலைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து எதுவும் காட்சி ஊடகத்தில் இல்லை, பிரிண்ட் மீடியாவில் இருக்கார். அவர் எப்படி நீங்கள் வந்து, அதாவது அது என்ன கேஸுன்னா, சப்பாத்திக்கு உப்பு கொடுத்த கேஸ். தொட்டுக்கிறதுக்கு எதுவும் குழந்தைகள்கிட்ட இல்லாமல் கூட பறித்து திங்கிற ஒரு அரசாங்கத்தை அம்பலப்படுத்துகிற ஏற்பாட்டை செஞ்சால் நீங்கள் எழுதலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை வீடியோ எடுத்தது தப்பு அப்படின்னு கேஸு போட்டு உள்ளே தள்ளுற ஒரு அரசாங்கம். இந்த சுவருக்குள்ளே போய் உடைச்சி, கரெக்டு, நல்ல படம் மாதிரி தான் இருக்குது. அமித்ஷா வந்து பிரஜாபதி கேஸில் அப்படியே சம்மன் அனுப்பணுன்னு நேராக போய், ஐயா நான் தான் அந்த அக்யூஸ்டு, என்னை அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாரா? அவர் ரொம்ப திறமையானவர், ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இவருக்கு அந்த திறமை போதலையோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா இல்ல, அப்படின்னா அமைச்சர், நீங்க ஒரு பொருளாதார மேதை, உங்களுக்கு மக்கள் மத்தியில தமிழகத்திலும் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக முகமாக அறியப்படுகிறவர், நீங்க ஏன் விசாரணைக்கு கூப்பிட்ட உடனே போய் ஆஜராகி இருக்க கூடாது? சம்மன் வந்த உடனே நான் விசாரணைக்கு தயார் என்று ஏன் சொல்லி இருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் ஒரு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணும்போது நான் வந்து சிதம்பரம் தவறு செய்தாரா சரி செய்தாரா என்பதுக்குள்ளே போகலை. சரி, செல்வி ஜெயலலிதாவுக்கு சம்மன் அனுப்பணும்னு போயிட்டாங்களா? செல்வி ஜெயலலிதா கடந்த காலத்தில் அவங்களுக்கு சம்மன் அனுப்பணும்னு போயிட்டாங்களா என்ன? சரி, குங்கா சொல்லிடு. இல்லை, இந்த கதவை பூட்டினது மட்டும்தான் உங்களுக்கு, கதவை பூட்டினது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைனா, நீங்கள் அதை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு பிடிக்காதீங்க. பட் இந்த மாதிரி வர்ற எல்லாரும் பெயில் பெட்டிஷன் போட்டிருக்காங்களா இல்லையா? நான் சிதம்பரத்தை டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீதியோ அல்லது நிர்வாகமோ அல்லது இந்த அமைப்புகள் முழுவதும் சீர்குலைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டு சம்மந்தமாக தானே அட்வொகேட் துஷ்யந்த் தவே இப்போ சமீபத்தில் சொன்னார், அதானி கேஸை இந்த வெக்கேஷன் கோர்ட்டு எடுத்து 10,000 கோடி அளவுக்கு லாபம் வர்றது மாதிரியான கேஸில் அவசர அவசரமாக தீர்ப்பு சொன்னாங்க. இதே மாதிரி கடந்த காலத்திலையும் அருண்குமார் மிஸ்ரா சொன்னார் என்று சொல்லியிருக்காங்கல்ல உங்கள் கோர்ட். சிபிஐ, நான் என்ன கேட்குறேன், கட்டாயம் தீகார் ஜெயிலு. இப்போ தீகார் தீகார்னு பேசிகிட்டு இருந்தீங்க, எதுக்கு தீகார்னு பேசுகிறீங்க? எங்கேயோ அனுப்பிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளே என்னுடைய கஸ்டடி முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதானே. அதுக்கு மேலே உங்கள் விஷயம் அதில் எதுவும் இல்லை. கோர்ட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறதோ அல்லது சிபிஐ கையில் கொடுக்குறதோ இடி கையில் கொடுக்குறதோ கோர்ட்டினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இன்னைக்கு வந்திருக்கு. இல்ல சார், அதுதான் கபில் சிபல்லோ அபிஷேக் அமைப்பு கேக்குறாங்க. இவர் வயது கூப்பு காரணமாக, நீங்க சொல்ற சரிதான், கோர்ட்டு தான் அதை முடிவு செய்யணும். அது சிறை, எந்த சிறைன்னு பேர்லாம் கூட வேண்டாம், சிறைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு, வீட்டு சிறையில வைங்க, சிறைக்கு அனுப்ப வேண்டாம், வயது மூப்பு காரணம் அப்படின்னு கேட்கிறது. இவர் சிறை செல்ல தயங்குகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஏன் ஃபருக் அப்துல்லாவை ஜெயிலுக்கு கொண்டு போக நீங்கள் தயங்குறீங்கன்னு சொல்லாமா? வீட்டு சிறையில் வச்சுருக்கீங்க. யூசுப் தாருகாமியை வீட்டு சிறையில் வச்சுருக்கீங்க.
நீங்கள் வந்து உமர் அப்துல்லாவை உமர் அப்துல்லாவை ஜெயிலில் வச்சுருக்கீங்க, முத்தியை வந்து எங்கே வச்சுருக்காங்க, விருந்தினர் மாளிகையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஜெயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு தயங்குறீங்கன்னு அதை சொல்லுவீங்களா? ஸோ இது இருக்கிற ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷனில் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அவ்வளோதான், கொடுக்கறதும் கொடுக்காததும் நீதிமன்றத்தினுடைய கடமையை தவிர நீங்கள் ஃபருக் அப்துல்லாவை ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்கு தயங்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? முதல்ல அவர் திரு சிதம்பரம் 5% சொன்னதை கொஞ்சம் அரவிந்த் சுப்ரமணியத்தோட கன்சல்ட் பண்ணால் அது 2% இருக்கும். இவர் புள்ளியியல் நிபுணர்னு சொன்னார். ஆக்சுவலாக புள்ளி விவரத்தை பார்த்தா பாஜகவுக்கு ரொம்ப அலர்ச்சி பார்த்துக்குங்க. அது லேபர் பீரோவினுடைய சர்வேயாக இருந்தாலும் சரி, என்எஸ்எஸ்ஓ சர்வேயாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதையுமே வெளியிட மாட்டாங்க. அவ்வளோ பயம். நீங்கள் 5% நீங்கள் பொருளாதாரம் குறித்து நான் அவங்க சிவசங்கரி சொல்கிறத ஏற்றுக்கிறேன். வெறுமனே சிதம்பரம் மட்டும்தான் பொருளாதாரம் சம்மந்தமாக பேசுவாரா? இங்கே எல்லோரும் பேசுவாங்க. ப்ராப்ளம் என்னென்னா நான் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கல. ஆனால் பொருளாதாரத்தை இப்போ மன்மோகன் சிங் சொல்லும்போது, சிதம்பரம் சொல்லும்போது, ஏற்கனவே நிதியமைச்சர்களாக இருந்தவர்கள் என்கிற முறையில் அதற்கு கூடுதலான ஒரு அழுத்தமும் அதற்கான வீச்சும் இருக்கிறது என்பது பாஜக இந்த அவர் சொல்கிறத விடுங்க, சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரமே தெரியாது, அவங்கள வச்சுருக்க வரைக்கும் இதுதான் இப்படி தான் ஆகும் அப்படின்னு தானே சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு. அது அவர் அவங்க கட்சிக்காரர் தானே, அதை கேட்டால் சொந்த கருத்துன்னு சொல்லுவாங்க. சி, ப்ராக்டிக்கலாக என்னென்னா சிதம்பரம் சொல்கிறாரா அல்லது நடராஜர் சொல்கிறாராங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒன்று வந்து இன்றைக்கி 700+ வந்து சென்செக்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. அவங்க ஜிடிபின்னு சொன்னாங்க, அது ரெண்டில் தான் கவனம் செலுத்துனாங்க. மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டை கவனம் செலுத்துனாங்க, ஜிடிபியை கவனம் செலுத்துனாங்க. அதே போல் வந்து முதலாளிகளுக்கு நிறையா பெருமுதலாளிகளுக்கு சலுகை கொடுத்துட்டா இந்திய பொருளாதாரம் வளர்ந்துடும் நினச்சாங்க. இது பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள் கூட இல்லாது இன்றைக்கி INX வழக்கில் இப்படி பேசுகிறாங்க. நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்டு எல்லா ஏர்போர்ட்டையும் தனியார் மயமாக்கும் போது ஒரே நபருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேபினட் கமிட்டி முடிவு பண்ணியிருக்குல்ல, அதிகாரிகள் கொடுத்த குழு முடிவு பண்ணியிருக்குல்ல. இது ரெண்டையும் மீறி இப்போ வந்து அதானிக்கு 6 ஏர்போர்ட்டை கொடுத்துருக்கிறது சம்மந்தமாக விவரங்கள் வந்ததில்லை. இன்னொருத்தர் விசாரித்தா இந்த விஷயம் தெரியும். முதலாளித்துவ கட்சிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு முதலாளிகளை வளர்க்காம அவங்களால உயிர் வாழ முடியாது. இல்ல சார், பொருளாதாரம் குறித்து நம்ம பேசணும், அதை மட்டும் தனித்து பேசணும் அப்படின்னா திரு நாராயணன் என்ன சொல்றாருன்னா, இல்ல பொருளாதாரத்தை சீர்குலைத்தது ப சிதம்பரம், அவர் ஆட்சியில் இருக்கிற போது நிதியமைச்சராக இருக்கிற போது பொருளாதாரம் சீர்குலைந்தது, அதை சீர்தூக்குகிற நடவடிக்கையை பாஜக அரசு செய்து அப்படியே ஒரு மந்தநிலை இருந்தாலும் அதை சரி செய்வோம் அப்படின்றார். நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி ரொம்ப காலத்துக்கு பின்னால் வந்துட்டீங்க. எங்கள் இப்போ நான் எங்கள் திறமையினால் நாங்கள் 7% கொண்டு வந்துட்டோம்னு நீங்கள் கொண்டாடலையா? அப்போ சிதம்பரம் போன பீரியடில் 7% வந்தபோது கொண்டாடினீங்களா இல்லையா? அப்போ சிதம்பரம் காரணம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். சென்செக்ஸ் உயரும்போது இது சிதம்பரம் காரணம்னு சொல்லியிருக்கணும். அப்போல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு 2 கோடி தருவோன்னு சொல்லி சிதம்பரம் மன்மோகன் சிங்கெல்லாம் சீர்கழித்ததை தாண்டித்தானே சொன்னீங்க. இப்போ அதை பற்றியே பேச மாட்டேன்றீங்க. ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டெம்பரரி நீங்கள் தானே சொன்னீங்க. பிறகு ஆட்டோமொபைல் செக்டார் இது தற்காலிகமானது, வேறு ஏரியாவுக்கே இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஏஞ்சல் டேக்ஸும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சர்சார்ஜும் இது நல்லதுதான் சொல்லிட்டு 2 மாசத்துல நீங்க தானே வித்ட்ரா பண்ணீங்க. இல்ல, மக்கா மஸ்ஜித் கேஸ்ல நீங்க வந்து சுவாமி அசிமானந்தா வாக்கு மூலமாவே கொடுத்திருக்காரு. அது எல்லாத்தையும் கேரவன் பத்திரிகையினுடைய லீனா ரங்கநாத் வந்து எடுத்து அதை போட்டிருந்தாங்க. அதுல நீங்க RSS தலைவருக்கு சம்பந்தம் உண்டு, இவங்கெல்லாம் தான் எங்களை போக சொன்னாரு. அதை மட்டும் நீங்க நீதிமன்ற ஆனா ஜெயிலுக்குள்ள வச்சு வாங்கினதுனால அது சரியில்லை, டிஸ்ட்ரெஸ்ஸா அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ற உங்கனால இந்திராணி முகத்துல மட்டும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு நீதிமன்றத்தில்
இல்லை, அதாவது எனக்கு ஒரு விஷயத்தில் நான் ஒன்றும் சிதம்பரத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் தான் காரணம், அது அவங்க இவ்வளோ பெரிய தோத்ததுக்கு காங்கிரசனுடைய பொருளாதார கொள்கைகள் தான் காரணம் என்பதில் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அதை போல் 100 மடங்கு தவறுகளையும் 100 மடங்கு தவறான பொருளாதார கொள்கைகளையும் பிஜேபி பின்பற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க எங்கேயாவது ஒரு போட்டு கொடுக்கறதுல ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா போர்ட்டையும் அதானி கொடுத்துடணும்னு நிற்கிறது யாருக்கு? ஏர்போர்ட்டை முழுவதும் அதானி கொடுக்கணும்னு நிற்கிறது யாரு? எல்லா மானியத்தையும் ஏழைகளுக்கு கட் பண்றதுன்னு நிற்கிறது யாரு? தப்பு, நீங்க தப்பு, அதை கரெக்ட் பண்ணணும் தானே சொல்லணும்.